அது எப்படி உருளைக்கிழங்கு நிறைய சாப்பிட்டா கால் வலிக்கும்னு சொல்றாங்க, அது மட்டும் நடக்குது. ஆனா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றாங்க, அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. என்னம்மா இன்னைக்கு டீ கொஞ்சம் கஷ்கர மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, கொரோனா ரொம்ப ஹாயா இருக்குல்ல, அதனால நம்மளுக்கும் கொரோனா வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக கொஞ்சமா சானிடைசர் மிக்ஸ் பண்ணிருக்கேன். விசா இல்லாம லண்டனுக்கு கூட போயிடலாம், ஆனா வேலை இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக முடியாது. பேசணும்னு முடிவு பண்ணிட்டா பேசி பேசியே கொல்லுவோம், பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு வார்த்தை கூட பேசாமவே கொல்லுவோம். ஆக மொத்தத்தில் கொண்டுகிட்டே இருப்போம் பிடிச்சவங்களை மட்டும். பண்டாட்டிங்கடா, இந்த உலகத்தில் எனக்குன்னு இப்போதைக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாஸ்கை கழற்றி தூக்கி வீசிட்டு நிம்மதியாக மூச்சு விட்டு பழையபடி வாழணும். நாலாம் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அதை அன்னைக்கே மறந்துடுவேன். எப்படின்னு பார்க்குறீங்களே, அதான் மறுநாள் இன்னொரு பிரச்சனை வந்துடுமே, அப்படி தான். ஒய்ஃப் சொன்னாங்களாம், எங்க மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க, மார்க்கெட்டில் எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா 6 வாங்கிட்டு வாங்க. ஹஸ்பண்ட் 6 பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாராம். அதுக்கு ஒய்ஃப், என்னங்க இது 6 பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். ஹஸ்பண்ட் சொன்னாராம், மார்க்கெட்டில் எலுமிச்சை பழம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ சொல்லுங்க, ஹஸ்பண்ட் மேலே தப்பி இருக்கா? அந்த அம்மா அந்த ஹஸ்பண்டை பிடிச்சி அப்படி திட்டுதான், உங்களுக்கு ஒன்றுமே புரியலனா மறுபடியும் கேளுங்க. அப்பாவும் மகளும் கோயிலுக்கு போனாங்களாம். அங்கே சிங்கத்தோட சிலையை பார்த்த மக அவங்க அப்பா கிட்ட வந்து, வாங்கப்பா நம்ம ஓடிடுவோம், இல்லைன்னா அந்த சிங்கம் நம்மளை சாப்பிட்றோன்னு சொன்னாங்களாம். அவங்க அப்பா சொன்னாங்க, இல்லைம்மா அது வெறும் சிலை தான், அது நம்மளை ஒன்றும் செய்யாது அப்படின்னு. அப்போ அந்த மகள் கேட்டாங்க, சிங்கத்தோட சிலை நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னா உள்ளுக்கு இருக்கிற கடவுளின் சிலை நமக்கு என்ன செய்யும்? அவங்க அப்பா கிட்ட இதுக்கு பதில் இல்லை. ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சண்டை. அவர் ஆத்திரத்தில் அவங்கள அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டார். 4-5 நாள் கழித்து அவர்னால் ஒய்ஃப் இல்லாமல் இருக்க முடியல. உடனே அம்மா வீட்டுக்கு ஃபோனை போட்டு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, கிளம்பிவான்னு சொன்னார். அதுக்கு அந்த ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் ஒரு காஃபி கப்பை எடுங்கன்னு. அவரும் எடுத்துகிட்டு வந்தார். அந்த காஃபி கப்பை கீழே தூக்கி வீசுங்க அப்படின்னாங்க. அவரும் நான் வீசிட்டேன் அப்படின்னாரு. அவங்க மனைவி சொன்னாங்க, இந்த கப்பு எப்படி கீழே உளுந்து உடஞ்சி கிடக்கோ அதே மாதிரி தான் என் மனசு, உடஞ்சதை திரும்பியும் ஒட்ட வைக்க முடியாதுன்னு. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார், நான் வீசினது வெறும் பிளாஸ்டிக் கப்பு தான், அது உடையவே இல்லைன்னு. உடனே மனைவி, நான் ஈவினிங் ரெடியாக இருக்கேன், என்னை வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா நேரத்திலையும் தத்துவம் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது, இதுதான் இன்றைய தத்துவம். அன்பே, உனக்கு தாஜ்மஹால் எழுப்பவா இல்ல வசந்த மாளிகை எழுப்பவா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தூங்கும் போது மட்டும் தயவு செஞ்சு எழுப்பிடாதீங்க.